கட்டை எடுத்துக்கிட்டு ஒரு கையில மத்தை எடுத்துக்கிட்டு உங்க அம்மாட்ட நின்னீங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு அப்படி ஒரு விக்கிரகம் பண்ணி கொடுங்களே, நான் வச்சு கும்பிடுறேன். யாரு கேட்டா? ருக்மணி பிராட்டி. செஞ்சு தர்றம்மா, நீ கேட்ட உனக்கு இல்லாததா? தேவலோக சிற்பியை கூப்பிட்டு செஞ்சு கொடுத்தான். ருக்மணி பத்திரமா வச்சிருந்தா. அந்த யுகம் முடிஞ்சது, அர்ஜுனங்கிட்ட கொடுத்தா. அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போற பொழுது ஒரு காட்டுல கோபி சந்தனத்துக்குள்ளே அதை வச்சு அப்படியே மூடிட்டு போயிட்டான். அந்த யுகம் முடிஞ்சது, கலியுகம் பிறந்தது. கலியுகத்திலே கோபிசந்தன கட்டிய வியாபாரம் பண்றதுக்கு ஒரு வியாபாரி எடுத்தான். இந்த கோபிசந்தனத்துக்குள்ளே பெருமானுடைய திருமேனி இருக்குதுன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. அவன் கோபிசந்தனம் கனமா இருக்கே ரொம்ப இருக்கும்னு எடுத்தான். எடுத்து கப்பல்ல வச்சு கொண்டுகிட்டு வர்றான். மேற்கு கடற்கரை பகுதி, கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. ஓரத்திலே ஒரு பாறை, பாறையின் மீது குண்டாக ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் அங்கிருந்து பார்க்கிறார், கப்பல் வருகிறது. கப்பலுக்குள் கண்ணன் வருகிறான். அவர் பார்வைக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பார்வை பார்த்தார், புயற்காற்று வந்தது, கப்பல் அசைந்தது, ஆடிற்று, பயந்தார்கள். அங்கே இருக்கிற கப்பல் தலைவன் திரும்பினான், வணிக தலைவன் திரும்பினான். ஒரு சாமியார் உட்கார்ந்திருக்கார், சாமியை காப்பாத்தணும்னா. நம்ம பெரியவர் துண்டை எடுத்து அப்படி விசிறினார். காற்று நின்றது, கப்பல் கரைக்கு வந்தது. ஓடி வந்து காலில் விழுந்தான், சாமி காப்பாத்திட்டீங்க, கப்பலை நீங்களே எடுத்துக்கிடுங்கண்ணா. கப்பல் வேண்டாம், கப்பல்ல இருக்கிற ஒன்னே ஒன்ன குடுன்னார். என்ன சாமி, கப்பலே எடுத்துக்கிடுங்க சாமி, போனா போயிருக்கோம்ல, நாங்களும் போயிருப்போமே கடல்ல. இல்ல, ஒன்னே ஒன்ன குடு சாமி. என்ன வேணும் வாங்க. இந்த பெரியவர் உள்ள போறார். போய் சுத்து முத்தும் பார்த்தார். கோபிசந்தனம் 100 150 கணக்கு தேடினார். ஒன்னு எடுத்தார், கனமா இருக்கு, 10 தூக்க வேண்டியது. இவர் தூக்கி தோல்ல வச்சுட்டார். அவனுக்கு ஆச்சரியம், இவர் என்ன பீமன் மாதிரி இருக்காரு சாமியாரு. தோல்ல வச்சு கொண்டுகிட்டு வந்தார். தெப்ப குளத்துக்கு வந்தார், கரையில உட்கார்ந்தார். தண்ணீரை எடுத்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணினார். அந்த அந்த திருமேனியிலே உள்ள சந்தனத்தை அப்படியே தேய்ச்சார். ஒரு நாள் முழுக்க தேய்ச்சார். நாராயணா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாம் தேய்ச்சார். மத்தோட கயிறோட காட்சி கொடுத்தான். கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணினார். அவருக்கு பெயர் மத்துவாச்சாரியார். அந்த இடம் உடுப்பி கிருஷ்ணன் கோயில். உடுப்பிக்கு போனா அதை பார்க்கலாம். இவளது கதை எதுக்கு சார் சொன்னீங்க? தாய் எடுத்த சிறுகோளுக்கு உழைந்து ஓடி தயிருண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் வரிவளையே. திருமங்கை ஆழ்வார் பாடுறார். இந்த அவதாரங்களை பூரா பாடுறார். வாமனன், கல்கி, மதுசூதன், மாதவன், தார்மன், தாசரதியாய் தார்மன் தாசரதியாய தடமார்வன், காமந்தன் தாதை கண்ணபுரத்தெம்பெருமான், தாமன் அருந்துளாய் தாழ்ந்தூதாய் கோத்தும்பி. அவன் எப்படியெல்லாம் இருந்தானா ஒரு பாட்டில் முடிக்கிறேன். 10 அவதாரத்தையும் சொன்ன பாட்டு திருக்கண்ணபுரத்திலே திருமங்கை ஆழ்வார் பாடிய 1727 பாட்டு. மீனோடு ஆமை, கேளல், அரி, குரல், அஞ்சாச்சா. மீனுன்னா மச்சாவதாரம், ஆமைன்னா கூர்மாவதாரம், கேளல்னா பன்றி வராக அவதாரம், அரின்னா சிங்கம் நரசிங்க அவதாரம், குரல்னா வாமனாவதாரம். அஞ்சாச்சா, 6 முன்னும் இராமனாய். ராமனுக்கு முன்னால வந்த ராமன் யாரு? பரசுராமன். ராமனுக்கு பின்னாலே வந்த ராமன் யாரு? பலராமன். 3 ராமன். முன்னும் இராமனாய் தானாய், தானுன்னா ராமன், பின்னும் இராமனாய். அடுத்த ராமன் யாரு? பலராமன். தாமோதரனாய், அது என்ன தாமோதரன்? தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, வயிற்றில் அந்த ஆட்சி கட்டிய கயிற்று தழும்பை உடையவன் தாமோதரன். தாமோதரனாய் கல்கியும் ஆனான் தன்னை. சரியா போச்சா 10 அவதாரம்?
கண்ணபுரத்தடியன் கலியன் ஒலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை செப்ப பாவம் நில்லாவே. இந்த பத்து அவதாரத்தையும் வைத்து திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாடலை கேட்டால் பாவம் போயிடும். நம்மெல்லாம் நிறைய பாவத்தோட உள்ள வந்தோம், இப்ப எல்லா பாவமும் போயிடுச்சு. நம்பினாத்தான் போகும், இனிமே பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பெருமாள் மேல சத்தியம் பண்ணணும். கண்ணபுரத்து எம்மானை கண்டால் கொள்ளோம். இவ்வளவு நேரம் திருக்கண்ணபுரத்தில் இருந்தோம், இப்போ அந்த கண்ணனை வணங்கி திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாளை வணங்கி திருக்கண்ணபுர நாயகியை வணங்கி அந்த ஸ்ரீதரன் என்ற அர்ச்சகருக்கு பல்லாண்டு பாடி இப்போ மதுரை கோயிலுக்கு வந்துட்டோம். நாளைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவையாரா காசியா? திருவையாறு. சரி, நல், நாளைக்கு திரு ஐயாறு, நாளானைக்கு காசி, அதுக்கு அடுத்த நாள் நம்ம மதுரை. பத்து நாள் பத்து திருத்தல யாத்திரை. திருப்புகழ் சபைக்கு நன்றி, திரளாயிருந்து கேட்கக்கூடிய உங்கள் திருவடிகளுக்கெல்லாம் நன்றி. இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அறங்காவலர் தலைவர் கண்ணன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய இணை ஆணையர் அன்பும் ஆற்றலும் மிக்கவர் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றி என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். திருக்கண்ணபுரம் சென்று வந்தால் கவலையெல்லாம் தீரும் என்று சீர்காழி கோவிந்தராஜன் பாடி அதனுடைய அடுத்த வரிக்கு இவ்வளவு நேரம் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் மிக அழகாக திருக்கண்ணபுர அந்த சௌரிராஜ பெருமாளை பக்தனுக்காக பகவான் எவ்வாறெல்லாம் அவனுக்கு தொண்டு செய்தார் என்கின்ற அளவிலே மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். நாமெல்லாம் கேட்டறியாத செய்திகளெல்லாம் இன்றைக்கு இந்த சொற்பொழிவின் மூலமாக கேட்டு பயன்பெற்றோம் என்று கூறி அவர்கள் சொன்னது போல நாளை நாம் திருவையாற்றிற்கு செல்ல இருக்கின்றோம். காதல் மடப்பிடியோடும் களிர் ஒருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாலும் கண்டறியாதன கண்டேன். அந்த கண்டறியாதனெல்லாம் எவை என்பதை நாளைக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் எடுத்துரைக்க இருக்கிறார்கள் என்று கூறி இவ்வளவு திரளான அன்பர்களெல்லாம் வந்து கலந்து கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. திருப்புகழ் சபை செய்யக்கூடிய காரியத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்றால் இதுதான் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நாம் வழக்கமாக வழிபடுகின்ற வழிபாட்டினை சொல்லி நிறைவு செய்வோமாக. ஆரிரே தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோரசை தனிவேல் வாழ்க கொக்குளம் வாழ்க செவ்வேள் ஏரியமங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாரிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாரிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் நம பார்வதீபதே அரஹர மகாதேவா வள்ளி தேவசேனா காந்தஸ்மரணே அரஹரா சுப்பிரமணியோ.